ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். நம்ம பொதுவாகவே ஒரு ரெஸ்லிங் ஷோ பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டோம். சில பேர் அந்த ரெஸ்லிங் ஷோவை மூமெண்ட்ஸ்க்காக, யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க, என்ன மாதிரி நடக்கும், எந்த மாதிரி ஸ்டோரிலையும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டுக்காகவும் மூமெண்ட்ஸுக்காகவும் பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஒரு பர்டிகுலர் மேட்சுக்காக, தனக்கு பிடிச்ச ரெஸ்லருடைய ஒரு பர்டிகுலர் மேட்சுக்காக மட்டுமே பார்ப்பாங்க. குறிப்பாக அண்டர்டேக்கருக்காக மட்டுமே ரெஸல்மேனியா பார்க்கறது இந்த மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறேன். குறிப்பாக இன்னொரு தரப்பினர் மேட்சஸ் எப்படி கொடுக்குறாங்க, மேட்சஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மேட்சஸ்க்காக மட்டுமே ஷோ பார்ப்பாங்க. மேட்சஸ் எந்தளவுக்கு தரமாக கொடுக்குறாங்க, மேட்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஷோ பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் தான் ரெஸ்லிங் அப்சர்வர் டேவ் மில்சர். நிறைய பேர் இந்த டேவ் மில்சர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா கம்பெனிலையும் நடக்கிற ரெஸ்லிங் அப்டேட்ஸ், ரூமர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் தான் டேவ் மில்சர். இவரும் ஒன் ஆஃப் த ரெஸ்லிங் அப்சர்வர். இவர் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் அஃபீஷியலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எத்தனையோ வெப்சைட்ஸ், எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ், எத்தனையோ பேர் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங்கை தான் நம்ம கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கிறோம். காலங்காலமாக இவர் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுனால இவர் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங்ஸ் தான் நம்ம கொஞ்சம் பெருசாக ஏற்றுக்கிறோம். சரி, இவர் வந்து எதை வச்சு, எதை பேஸ் பண்ணி ஒரு மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இவர் ஒரு மேட்சுக்கு இத்தனை ஸ்டார் கொடுக்குறாரு அப்படின்னா அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாரு, அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ்க்கு இவர் வைக்கிற நிபந்தனைகள் என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் வந்து ஸ்டார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ரேட்டிங்ஸ் கொடுப்பாரு. 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாரை வச்சு கொடுப்பாரு. ஒரு நல்ல மேட்ச், தரமான மேட்சாக இருந்தால் 5 ஸ்டார், அதாவது இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக 5 ஸ்டார் மேட்ச் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதான் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்பா 5 ஸ்டார் அளவுக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ச் ஒரு 5 ஸ்டார் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இவர் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் தான். அதே மாதிரி அந்த 5 ஸ்டாரையும் தாண்டி அதை விட மேட்ச் சூப்பராக இருந்தால் அதுக்கு மேலேயும் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாரு. ஆனால் அந்தளவுக்கு ஸ்டார் ரேட்டிங் ஒரு மேட்ச்க்கு வருது ரொம்பவே கஷ்டம். சரி, இவர் எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்கல, அந்த மேட்ச் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்குறாரு. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு. ஒரு மேட்ச் டபிள்யூபிள்யூலியோ, ஏடபிள்யூ, என்ஜேபிள்யூ ஏதாவது ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னா அந்த மேட்ச்க்கு ஃபேன்ஸ் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்க, எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அந்த மேட்சை நம்ம அந்த மேட்ச் நடக்க போதுனாலே இந்த மேட்ச் எந்த அளவில் கொடுக்க போகிறாங்களோ, எந்த அளவுக்கு நல்லா இருக்க போதோ அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்குறோம்ல, அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்டார் ரேட்டிங்க்கு ஒரு முக்கியமான இம்பாக்டாக இருக்கும். சும்மா எதிர்பார்ப்பே இல்லாமல் அவசரமாக ஃபிக்ஸ் பண்ணி ஏனாவதான ஒரு மேட்சை வச்சா கூட அந்த ஒரு விஷயத்தினால கூட ஸ்டார் ரேட்டிங் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டேவ் மில்சர் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுல அந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ஒரு முக்கியமான இம்பாக்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், அந்த மேட்சுடைய டியூரேஷன், அந்த மேட்சை எந்த அளவுக்கு லென்த்தாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் அந்த ஸ்டார் ரேட்டிங் அமையும். பொதுவாகவே ஒரு மேட்ச் ரொம்ப லென்த்தாக போனாலே, எப்பா இவ்வளோ பெருசாக போகுது, இன்னும் நல்லா கொண்டு போகிறாங்களே மேட்சை, அப்போ கண்டிப்பாக அந்த மேட்ச்க்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு மேட்சை லென்த்தாக கொண்டு போனாலே, லென்த்தாக கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மேட்டர் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து குறிப்பாக எல்லா ரெஸ்லிங் அப்சர்வருக்கும் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய வாட்டி கேட்டு பாருங்கள், எப்போ இந்த மேட்ச் ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னு, அவ்வளோ லென்த்தாக போச்சு அப்படி இந்த மேட்ச் இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மக்கள் தூண்டுது. அதனால் அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அண்ட் மூணாவது ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த மேட்சில் அந்த ரெஸ்ட்லஸ் பர்டிகுலராக யூஸ் பண்ணுற மூவ்ஸ். இதுதான் இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். என்ன தான் டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தாலுமே, இந்த மூவ்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மேட்ச்சில் ரெண்டு ரெஸ்லர்ஸும் எந்தளவுக்கு மூவ்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் எந்தளவுக்கு மேட்சை மூவ் யூஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த ஸ்டார் ரேட்டிங் அடங்கியிருக்குது. மூவ் யூஸ் பண்ணாமல் ஏனாதானோ அடிச்சுக்கிட்டால் அந்த மேட்சுக்கு பெருசாக ஸ்டார் ரேட்டிங்லாம் வராது. அதனால் நிறைய மூவ் யூஸ் பண்ணி பேக் டு பேக் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்டாக் பண்ணிக்கிட்டு அந்த மேட்சை லென்த்தாகவும் கொண்டு போனால் அந்த மேட்சுக்கு ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் வர வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அண்ட் நாலாவது விஷயம், அந்த மேட்சை லேக் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அந்த மேட்சை ரொம்ப டியூரேஷனாகவும் கொடுத்து நிறைய மூவ்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்து, ஆனால் சில இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப மெதுவாக, எப்போ இந்த மேட்ச் ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோக்கியாக கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் கூட ஸ்டார் ரேட்டிங் குறைய வாய்ப்பு இருக்குது.
என்னதான் இவங்க டியூரேஷன் கொடுத்தாலுமே அந்த டியூரேஷன் பூரா இவங்க வந்து ஸ்லோவாக கொண்டு போய் டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நிறுத்தி நிதானமாக கொண்டு போனதுக்கே அந்த மேட்ச்க்கான டியூரேஷன் அப்படின்னு முக்காவாசி பிடிச்சிக்கிறோம். அப்படிங்கும்போது இவங்க ஆக்சுவலாக ரெஸ்லிங் பண்ணுற டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறையும். அதனால் ஒரு மேட்சை எந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கூட குறைக்காமல் இந்த மேட்சை சீட் நுழையில் ஃபேன்ஸ் உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்காக தான் அந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது முக்கியமாக கொடுக்கப்படுது. அதனால் அந்த ஃபேன்ஸ் இந்த மேட்சை பார்த்துட்டு எப்போ இந்த மேட்ச் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போரிங்காகவோ ரொம்ப தூக்கம் வர மாதிரியே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார் ரேட்டிங்கில் பாதிப்பு ஏற்படுத்தும். அண்ட் அஞ்சாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அந்த மேட்சுக்கான ஃபியூட் அண்ட் ஸ்டோரி லைன்ஸ். இது ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது, இருந்தாலுமே இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். சில சமயங்களில் அந்த மேட்சுக்கான ஃபியூடையும் ஸ்டோரி லைனையும் எந்தளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த ஃபியூடையும் ஸ்டோரையும் எந்தளவு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டர் சொன்ன தெரியுமா, அந்த ஃபேக்டர்லேயும் அடங்கிடும். அப்படிங்கிறதுனால இதை ஒரு தனி ஃபேக்டராக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே மேட்ச்க்கான ஃபியூடு ஸ்டோரையும் அந்த மேட்சுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆறாவது முக்கியமான ஃபேக்டர், அந்த மேட்சுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய இன்னர் ஸ்டோர் லைன். அதாவது ஒரு மேட்ச் வந்து நல்லா ஆரம்பிச்சோமா, கிராண்டாக ஆரம்பித்து கிராண்டாக அந்த மேட்ச் சூப்பர் மேட்சாக கொடுத்து நல்ல எண்டிங்கோடு முடித்தோமா அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக ஆரம்பித்து ரேண்டமாக முடிக்காமல் அந்த மேட்சுக்குள்ளே நிறைய இன்னர் ஸ்டோர் லைன்ஸ் கொடுக்கணும். அதாவது அந்த மேட்சுக்குள்ளேயே நிறைய ஃபியூடி ஸ்டோர் லைனையும் நமக்கு காட்டணும். அதாவது அந்த மேட்சுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். இந்த மேட்ச் எதுக்காக நடக்குது, இந்த மேட்சோட எண்டிங்கில் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உணர்த்தணும். அதாவது ஒரு ஹீல் ரெஸ்லர் இருந்தார் அப்படின்னா ஹீல் அந்த மேட்சுக்குள்ளே ஹீல் மாதிரி நடந்துக்கணும், ஃபேஸ் ஃபேஸ் மாதிரி நடந்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பயங்கரமான ஹீல் ரெஸ்லர் இருக்கார், இவர் வந்து இவருக்கு ஆப்போனண்டாக மோதக்கூடிய ஒரு ஃபேஸ் ரெஸ்லருடைய ஃப்ரெண்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் லைன் போயிட்டுருக்குது. அந்த ஸ்டோர் லைனில் அவர் ஃப்ரெண்டு ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்ச் வந்து அந்த ஃபேஸ் ரெஸ்லருக்கும் அந்த ஹீல் ரெஸ்லருக்கும் நடக்குது. அந்த ஹீல் ரெஸ்லரை யாராலையும் பயங்கரமாக அட்டாக் பண்ண முடியல, அவ்வளோ டாமினேஷனு. அந்த மேட்சில் அந்த ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி இவர் கோவத்தில் இந்த ஹீல் ரெஸ்லரை பயங்கரமாக ஹெவியாக அட்டாக் பண்ணும். அந்த ஆங்கிரி அப்படிங்கிற விஷயத்த, அதாவது இந்த மேட்ச்சில் நான் இந்தளவுக்கு இவ்வளோ கோம அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டை இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக தான் நான் இந்தளவுக்கு அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஆங்கிரி, அந்த உண்மையான விஷயம் இந்த மேட்ச் ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது அந்த மேட்சுக்குள்ளே தெரியணும். அவர் அட்டாக் பண்ணும்போது இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தாண்டா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸே அதை ரசிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது அந்த மேட்சுக்குள்ளே இருக்கணும். அதை மாதிரி ரேண்டமாக ஆரம்பித்து ரேண்டமாக முடியாமல் அந்த ஸ்டோரில் என்ன ஸ்டோரினோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேட்ச் இருக்கணும். நான் சொன்னது வெறும் எக்ஸாம்பிள் தான், இதை மாதிரி பல ஸ்டோரிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரி டெல்லிங்கை பேஸ் பண்ணி இந்த மேட்ச் போச்சு அப்படின்னா அந்த மேட்ச்க்கு முன்னாடி நல்ல ஸ்டார் ரேட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். இதில் நான் சொன்ன இந்த ஆறு ஃபேக்டர்ஸுமே ஒரு மேட்சுக்கு ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான இந்த ஆறு விஷயங்களை தான் டேவ் மில்சர் ஒரு மேட்ச்சில் எதிர்பார்ப்பார். இவ்வளோ நேரமாக ஒரு மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங் எதன் மூலமாக வரும் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இனி ஒரு மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங் எதன் மூலமா குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மேட்ச்ல சரியான எண்டிங் கொடுக்காம இருந்தா ஸ்டார் ரேட்டிங் குறையும். இதோட சேர்ந்து அந்த ஆறு ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருந்தா கண்டிப்பா ஸ்டார் ரேட்டிங் குறையும். இதெல்லாம் போக இன்னும் சில விஷயங்களுக்கும் ஸ்டார் ரேட்டிங் குறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த மேட்ச் ஒரு ஹார்டு கோர் மேட்சா இருந்தா, அந்த மேட்ச் டிஃப்ரெண்ட் ஸ்டைல நடந்தா கண்டிப்பா மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங் வரது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த மேட்சஸ்க்கான ஸ்டார் ரேட்டிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த மேட்ச்சில் அதிகமாக மூவ் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும், அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்படி இருக்கும்போது அது ஒரு ஹார்டு கோர் மேட்சாக இருக்கிற பட்சத்தில், ஹார்டு கோர் மேட்சில் சும்மா வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணிப்பாங்க, சாதாரணமாக ஒரு மாதிரி அடிச்சுட்டே போவாங்க. மற்றபடி இந்த மேட்சில் அதிகமாக மூவ் யூஸ் பண்ணி சண்டை போட மாட்டாங்க ஒரு ஹார்டு கோர் மேட்சில். அப்படிங்கிறனால ஒரு ஹார்டு கோர் மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங் வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஹெலின் செல் மேட்ச்சு, ஹார்டு கோர் மேட்ச், இந்த மாதிரியான வெப்பன் யூஸ் பண்ணி நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கிற மேட்சஸ் இருக்குது தெரியுமா, அந்த மேட்சஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் வருது அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம். ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் குறிப்பாக 5 ஸ்டாரில் வர்றது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஒரு மேட்சை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாமல் முன்னக்கூட்டியே டேப் பண்ணிக்கிட்டு அந்த மேட்சில் சில விஷயங்களை கட் பண்ணி எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டாலோ, அந்த மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாலோ, அந்த மாதிரி சில எடிட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணால் அந்த மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங்கே வராது, சுத்தமாக வராது, 0 ஸ்டார்ஸ் தான் வரும். அதே மாதிரி அந்த மேட்சஸை சாதாரணமாக நடத்தாமல் மூவி ஸ்டைலில், அதாவது இந்த ஹாரர் மூவி ஸ்டைலில், இந்த சில சினிமா ஸ்டைலில், சினிமாட்டிக் ஸ்டைலில் நடத்தினாங்க அப்படின்னா அந்த மேட்சுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படாது, அது ஒரு மேட்சாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால கூட ஸ்டார் ரேட்டிங் சுத்தமாக வராமல் இருக்கும் ஆர் கம்மியாக வரும்.
அதனால ஒரு ரெஸ்லிங் கம்பெனி ஒரு மேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இத்தனை ஃபேக்டர்ஸை சேர்த்து இத்தனை ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணாதான் எல்லா ஃபேக்டர்ஸையும் கடந்தால் ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் அல்லது ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கும். அதனால ஒரு மேட்ச் அப்படிங்கிறது டேவ் மில்சர்கிட்ட ஃபைவ் ஸ்டார் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஒரு மேட்ச்சுக்கு டேவ் மில்சர் ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னா இத்தனை ஃபேக்டர்ஸை வச்சுருக்காரு. அதனால தான் 2011 மணி இந்த பேங்க்ல நடந்த ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்க் மேட்சுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் ஸ்டார் மேட்ச் மெயின் ரோஸ்டரில் இன்னைய வரைக்கும் வரல. இதெல்லாம் தாண்டி ஒரு மேட்ச்சுக்கு நல்ல ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுல டேவ் மில்சர் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, நிறைய பார்ஷாலிட்டி பார்க்குறாரு அப்படிங்கிறதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதுலேயும் கடந்த 1.5 வருஷமாக தான் டேவ் மில்சர் இந்த மாதிரியான சில பாலிடிக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த பாலிடிக்ஸ் பார்ஷாலிட்டி பார்க்காம டேவ் மில்சர் இந்த உண்மையான ஃபேக்டர்ஸோட நேர்மையாக பழைய மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.